அமிர்தம் 24/7 யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறோம். அந்த வகையில் கல்வி அதிகாரம் குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் திருக்குறள் திருமூலநாதன் அறக்கட்டளை நிறுவன தலைவர் பூவை தயாபுரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். கல்வி அதிகாரம் குறித்து எடுத்து சொல்லுங்கள். 40வது தலைப்பு கல்வி. உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே என்பது ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியனுடைய பாடல். அவரே அறிவுடையவனாறு அரசும் செல்லும், கற்றவர்களை வைத்துத்தான் நான் ஆட்சி நடத்துகிறேன். இப்போ இருக்கு பார்த்தீங்களா, ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் அவங்களாம் கற்றவர்களை வைத்துத்தான் ஆட்சி நடத்துகிறார்கள். இது பழங்காலத்திலேயே நம்ம பாண்டியன் நெடுஞ்செழியன் சொல்லுகிறார், அறிவுடையவன் ஆறு அரசும் செல்லும் என்று. இன்னும் எல்லா துறையினரும் கல்வி கற்றிருந்தார்கள் என்பதற்கான சான்றுகள் ஔவையார் பெண்பாட்புலவராக இருந்தும் தூதுவராக இருந்தார். அப்போ அவர் எந்த அளவுக்கு அவர் கல்வியறிவு உடையவராக இருந்திருப்பார், இந்த நாட்டினுடைய செய்தியை அங்கு கொண்டு செல்ல சேர்க்க வேண்டும், அங்கிருக்கிற செய்தியை இங்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும், அப்படிப்பட்ட சிறந்த தூதுவராக இருந்திருக்கிறார். காக்கை பாடினியம் சிறுகாக்கை காக்கை என்று பாடினியார் அக்கா தங்க ரெண்டு பேரும் யாப்பு சீயுள் இயற்றுகிற இலக்கணத்தை தந்தவர்கள். உழவர்கள் புலவர்களாக கற்ற மேதைகளாக இருந்திருக்கிறார். அதற்கு உதாரணம் அரிசில் கிழார், கோவூர் கிழார் போன்றவர். கிழார் என்பதெல்லாம் இப்போ கூட பெருநிழக்கிழார்னு போட்டுக்குவாங்க, 2 ஏக்கர் வைத்திருப்பவர் கூட பெருநிழக்கிழார் என்று போட்டுக்கொள்வார். வாணிபம் செய்பவர்கள் கற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள். துணி வணிகம் செய்தவர் அறுவை இளவட்டனார் என்று ஒத்திருந்தார். இது புறநானூரில் இருக்கு. ஜோதிடர், இப்போ இருக்கிற ஜோதிடர்லாம் அவரை வழிகாட்டியாக கொள்ளணும், ஏன்னா அவர் ஜோதிடர் என்கிற வார்த்தை பயன்படுத்தவில்லை, பின்னால் வந்த வார்த்தை தான் ஜோதிடம் என்பது. அவர் கணியன் என்றார், கணித்தல். தன்னுடைய பெயரையும் பூங்குன்றன் என்று போட்டுக்கொண்டார். இப்படி பார்க்கிற போது எல்லா துறையினரும் கூலவாணிகன், கூலம்னா நவதானியங்கள் முதலாகிய மளிகை, இப்போ மளிகை கடை என்று சொல்லுகிறார்கள், அதற்கு பழங்காலத்தில் கூலவாணிகம் என்று பெயர். கூலவாணிகன் சித்தலை சத்தனார், இப்படி இத்தனை பேரும் கல்வியில் மிகவும் சிறந்து விளங்கி இருக்கிறார்கள். கல்வி இல்லாத ஊரினை தீயிட்டு கொளுத்துவோம் என்றான் பாரதி. இப்படி கல்வியின் சிறப்பை எல்லா வகையிலும் எல்லா நிலையிலும் எல்லோரும் உயர்த்தியே சொல்லியிருக்கிறார்கள். கல்வி என்றால் வெறும் படித்தல் மட்டுமன்று, ஆழ்ந்து கற்பது தான் கல்வி. பெருந்தலைவர் காலத்தில் படிப்போம் என்று சொல்லவில்லை, கற்போம் என்று சொன்னார். நேத்துசு மூலமாக எல்லோரும் கற்போம், நன்றாக கற்போம், ஒன்றாக கற்போம் என்று அவர் சொல்கிறார். அதனால தான் இந்த கல்விக்கு அவ்வளவு உயர்ந்த இடம். கல்வி அதிகாரம் குறித்து அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதே போல நல்ல பல பயனுள்ள கருத்துக்கள் அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள அமிர்தம் 24/7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, ஒவ்வொரு பக்கமே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. கல்வி அதிகாரம் குறித்து எடுத்துரைத்த திருமூலநாதன் அறக்கட்டளை நிறுவன தலைவர் பூவை தயாபுரனுடன் விஜயகுமார்.